शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா ஒரு யாத்திரை போயின்னு இருக்க, பழைய தஞ்சாவூர் மாவட்டம், ஒரு மயிலாடுதுறையோ நீடாமங்கலமோ ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்து வழியாக போயின்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பழைய வீட்டை பார்த்துட்டு, பெரியவா இங்கே தங்கணும் இன்னைக்கு அப்படிங்கிற ஸ்ரீகாரியம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார். பெரியவா இது ரொம்ப பழைய வீடாக இருக்குது, இதான பூச்சிப்பட்டு இருக்குங்கிற பெரியவா பரவாயில்லைங்கிறார். இல்லை பெரியவா இங்கே காட்டுப்பூனையெல்லாம் இருக்கும்னு சொல்கிறா பெரியவா அப்படிங்கிறார். பரவாயில்ல அப்படிங்கிறார். பெரியவா இங்கே தங்குறார். ராத்திரி ரெண்டு பேரும் படுத்துக்கிறார். யார்? பெரியவா. பக்கத்தில் ஸ்ரீகாரியம். எவ்வளோ பாக்கியம் பாருங்க, ஸ்ரீகாரியத்திற்கு ஒரு சர்வேஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல ஏதான சத்ருக்கள் இருக்க முடியுமா? இன்றைக்கி ராத்திரி ஏகாந்தமாக ரெண்டு பேரும் படுத்து தூங்குற, காலங்கார்த்தால் எழுந்து அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு திரும்ப யாத்திரை புறப்படுறது. எல்லா சிப்பந்திகளும் ஒன்று சேர யாத்திரை புறப்பட்டு போகும்போது மகாபெரிவா பக்கத்தில் ஸ்ரீகாரியம் நடந்து வந்துட்டுருக்க, மெல்ல அவர் ஜாடு காட்டி பக்கத்தில் கூப்பிடுற. கொஞ்சம் தள்ளி நடந்துட்டுருந்த ஸ்ரீகாரியம் மகாபிரிவா பக்கத்தில் வந்து, பெரியவா அப்படிங்கிற நடந்துட்டு பெரியவா கேட்குற, நேற்றுக்கு ராத்திரி எவ்வளவோ நீ சொல்லியும் அந்த இடத்துல நம்ம தங்கினோமே, ஒரு பழைய வீட்டில், பெரிய வீட்டில், நீ பூனை எல்லாருக்கும் காட்டு பூனை எல்லாருக்கும் ரொம்ப காய்ச்சி மூச்சுன்னு சத்தம்லாம் போடும், குறுக்க நடுக்கையும் ஓடும்னு சொல்லி பார்த்தியே, அதை மீறி அந்த வீட்டில் நான் தங்கணும்னு சொன்னேனே, ஏன் தெரியுமா? தெளிவாக கேட்குறேன். ஏன் தெரியுமான்னு கேட்ட உடனே ஸ்ரீகாரியம் சொல்கிறார், எனக்கு தெரியல பெரியவா, நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறார். மகாபிரிவா சொல்கிறார், என்ன ஒரு ஞான திருஷ்டி, அந்த வீட்டை கடந்து போகும்போது திடீர்னு ஒரு கணம் நான் நின்னேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த வீட்டில் முன்னொரு காலத்தில் போதேந்திராள் யாத்திரை போகும்போது இங்கே ஒரு நாள் தங்கியிருக்கேன். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோட்டி பீடத்தோட 59வது ஆச்சாரியர். அவரோட அதிஷ்டானம் பிருந்தாவனம் எங்கே இருக்கு? கோவிந்தபுரம் கும்பகோணம் பக்கத்தில். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஞானி. இந்த போதேந்திராளும் ஸ்ரீதரையாவாளும் சமகாலத்தில் வாழ்ந்த மகான்கள். போதேந்திராள் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணுவார், ஸ்ரீதரையாவாள் சிவநாமத்தை பிரச்சாரம் பண்ணுவார். ரெண்டு பேரும் சேர்ந்தே போவார், ராமநாமம் சிவநாமம் சேர்ந்தே போவார் ரெண்டு பேரும். பெரிய மகான் போதேந்திராள். போதேந்திராள் ஒரு நாள் இங்கே தங்கியிருந்தார். அந்த மகான் தங்கியிருந்த கிரகத்தில் நம்மளும் ஒரு நாள் தங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த இடத்துல தங்கணும்னு சொன்னேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறாளாம். இந்த ஸ்ரீகாரியம் நெகிழ்ந்து போய் பெரியவாளுக்கு அந்த ரோட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற. பெரியவா இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கள் நீங்கள் அப்படின்னு பெரியவாள் காலில் விழுந்து பெரியவாளை கையை தூக்கி கும்பிடுறாராம். இது போல் இந்த பூனைன்னு சொன்ன பத்தில் ஸ்ரீகாரியம் பூனையை சொல்லித்தான் மிரட்டியிருக்க. இன்னொரு சம்பவம் மகாபிரிவா தொடர்பானது, இதுவும் பூனை தொடர்பானது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மடத்தில், காஞ்சி மடத்தில் ஒரு காலத்தில் மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருந்தவர்
ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு சிப்பந்தி, ரொம்ப நம்பிக்கையானவர், பெரியவா கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கினவர். ஆனால் என்ன, அவர்கிட்ட ஒரே ஒரு குணம் என்ன அப்படின்னா சட்டுன்னு கோபம் வந்துடும், கராராக இருப்பார், ரொம்ப கராராக இருப்பார் வேலையில், ரொம்ப கராராக இருப்பார். ஏதானு யாரான தப்பிதமாக ஏதானு பண்ணிட்டான்னா அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும், கோபத்தில் காய்ச்சி பூச்சின்னு கத்திடுவார். மகா பெரியவாளுடைய அத்தியந்தமான பக்தர், பெரியவாளுக்கும் ஒவ்வொரு பேரில் ஒரு அன்பு எல்லாமே உண்டு. ஒரு கட்டத்தில் காசி வாரணாசி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற சங்கர மடத்தில் ஒருத்தர் போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தபோது மகாபெரிவா இவர் அனுப்பிச்சிட்டார். இந்த அத்தியந்த பக்தர் இருக்கார் இல்லையா, காய்ச்சி மூச்சுன்னு கோபம் வந்தால் கத்துவார்னு சொன்னேன் இல்லையா, அவரை காசிக்கு அனுப்பிச்சிட்டார். காசி சங்கர மடத்தில் அவர் மேற்பார்வை அங்கே இருந்துட்டுருக்கார். அங்கே மகாபெரிவா எங்கே காஞ்சிபுரத்தில் இருக்க, அப்போ ஏதோ ஒரு மட சம்பந்தமான வேலையில், மடம் தொடர்பான ஒரு வேலைக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பண்டிதர் காசிக்கு போக முடியாச்சு. அவர் காசிக்கு போகிறார். காசிக்கு போயிட்டு மகாபெரிவா என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காசி மடத்தில் தங்கிட்டு அந்த அன்பர் சொன்ன இல்லையா, அவர் தான் எல்லா ஏற்பாடும் இவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தார். பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தாச்சு, காஞ்சிபுரம் வந்தாச்சு. கொஞ்சம் நாட்களில் வந்தவர் காஞ்சிபுரம் வந்தவர் அன்னைக்கு கார்த்தால விடியங்கார்த்தால ஸ்நானத்தெல்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு பெரியவா கிட்ட வர, ஏன்னா அங்கே போயிட்டு வந்ததை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா, காசிக்கு போன வேலை என்னாச்சு, முடிஞ்சுதா, அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி நான் போயின்னு இருக்கு, அதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அதுக்காக பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்தார். பெரியவா அப்போ தான் வந்து தன்னோட யதாஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார். காசிக்கு போயிட்டு வந்த பண்டிதர் மகாபெரிவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பெரியவா போன காரியம் அப்படின்னு ஆரம்பித்து எல்லாமே எப்படி பூர்த்தி ஆச்சு, என்னென்ன ஆச்சு எல்லாத்தையும் பெரியவாட்ட ஒன்று ஒன்றா ஒப்பிச்சுருக்க. அப்படி சொல்லின்றிருக்கும்போது, மகாபெரியவாட்ட சொல்லின்றிருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, பெரியவா காசியில் இந்த இவரை பார்த்த, பெரியவா இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறாரு, யார் இங்கிருந்து போனவர், அவரை பார்த்த, அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார் பெரியவா அப்படின்னு. என்ன அப்படின்னு, இன்னொரு ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் காசி சங்கர மடத்தில் ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு ஹோமம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்க, அதை ரொம்ப கிராண்டாக ரொம்ப விமர்சையாக பண்ணணும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டிருக்காராம். அதுக்கு பெரியவா வரணும், பெரியவாட்ட சொன்னேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார் பெரியவா. இதை சொல்லும்போது ரொம்ப ஒரு உத்தரவு போல, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது போல என்கிட்ட பேசுகிறார் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சிரிச்ச, ஏன்னா அவரை பற்றி நன்னா தெரியும், இப்போ காசியில் இருக்கார் இல்லையா அந்த கோபப்படக்கூடியவர், அவரை பற்றி பெரியவாளுக்கு நன்னா தெரியும். அப்படியா, பரவாயில்ல, அவன் அப்படி தான் பேசுவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். பெரியவா அவர் எனக்கு ஃபோன் போட்டு திரும்ப கேட்பேன்னு சொல்லியிருக்கார், பெரியவாட்ட சொல்லிட்டேலா, நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு எங்கிட்டையும் கொஞ்சம் கராராக பேசியிருக்கார் பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.